நீங்க பெற்ற புள்ள உங்களுக்கு எதிரியாகும். எந்த அளவுக்கு எதிரி, எவ்வளவு எவ்வளவு நெருக்கடியான கட்டத்தில எல்லாம் அவர் கூப்பிட்டு பாக்குறாரு பாருங்களேன். அல்ல ஒரு கப்பலை செய்ய சொல்றான், அவர் கப்பலை தயார் பண்றாரு, வெள்ளம் வரும் எச்சரிக்கை பண்றான், அவர் மக்களுக்கு எச்சரிக்கை பண்றாரு. மேல இருந்து வானம் கொட்டுது, கீழே இருந்து தண்ணி பொங்குது, எல்லாம் சேர்ந்து கப்பல் மேல ஏறிக்கிட்டே வருது. இவரோடு நம்பிக்கை கொண்ட மக்களை ஏற்றுக்கொண்டார், ஏற்றிக்கொண்டார் கப்பல்ல. அப்ப மகன் மேல பாசம் வருது, மகனை கூப்பிடுறாரு, டேய் கப்பல் மிதக்க போகிறது, நீ மூழ்கி சாக போகிறாய், இப்ப கடைசி சான்ஸ் தர்றேன், யா கூட ஏற்கமானா மகனே எங்களோட வந்து ஏறிக்கப்பா. வலாத்தக்குமார் காபிரின், நிராகரிக்கிறவனா மட்டும் இருக்காது அப்படின்னா ஏறி, நிராகரிக்கிறவன் ஏறாத, நீ நிராகரிக்கிறவனா ஆகவில்லை என்று சொன்னால் இந்த கப்பல்ல ஏறிக்க. கண்ணால பாக்குறான் கப்பல் மிதக்குது, கொட்டுது தண்ணி, கீழே இருந்து பொங்குது, கண்டிப்பா மூழ்கி அழிஞ்சிருவோம் தெரியுது. அந்த நேரத்தில் திமுர் பேசுறான், யாசிமுனி மினல்மா, இந்த வெள்ளப்பிரளயத்திலிருந்து காத்துக் கொள்வதற்காக நான் மலை உச்சிகளை ஏறிக்கொள்வேன், அதுல ஏறி நான் என்னை காப்பாற்றிக் கொள்வேன். திமுர் வாதம் பேசுறான், ரெண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய அலை வந்தது, ஒரு சுனாமி மாதிரி ஒன்று வந்தது. மிரல் முகரத்தில் மூழ்கு அடிக்கப்பட்டு செத்து விட்டான், கதை முடிஞ்சிச்சு. அப்ப என்ன இதுல விளங்குது, நம்ம சரியான மார்க்கத்தை சொன்னோம் சொன்ன மனைவி எதிர்ப்பால் பெத்த பிள்ளை எதிர்ப்பான், நம்மை பெற்றெடுத்து பாசம் செலுத்திய தந்தை எதிர்ப்பார், ஊர் எதிர்க்கும், உலகம் எதிர்க்கும், எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்ட முடியும். எதுக்கு இந்த வரலாறு கதையா இல்ல சொல்றான், இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு சொல்றான், மூசா நபி அடிவாங்க நமக்கு என்ன, நமக்கு என்னங்க இதுல, சோஹிபு நபி அடிவாங்க நமக்கு என்ன, எதுக்கு இதெல்லாம் சொல்லி காட்டுறான், உனக்கு இது ஏற்படும்டா, உன்மீது இந்த பணி சுமத்தப்பட்டிருக்கிறது, முகமது நபி அவர்களுக்கு பிறகு நபி கிடையாது, நீ தான் செஞ்சாகணுங்க, அந்த வேலையை செய்ய நீ களத்தில் இறங்கினால் இந்த நபிமார்கள் செய்த தியாகத்தை நீ செய்து ஆக வேண்டும், அப்படி செய்யாம என்ன அளவுக்கு நான் முஸ்லீமாக இருந்துக்கிறேன் என்று, நீ முழு முஸ்லீமாக வாழ்ந்தால் கூட, நீ சரியான கொள்கையுடையவனாக வாழ்ந்தால் கூட நீ மறுமையில் வெற்றி பெற முடியாது. திருமறை குரானில் அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான், எப்படி அம் ஹசிபத்தும் அந்ததுஹுலுல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு சாதாரணமா போய்விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா, அல்லாஹ் கேட்கிறான் என்ன உங்களுக்கு நான் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், சின்ன பரிசுகளா, அற்பமான பொருளை உங்களுக்கு தரப்போகிறேன், சொர்க்கம் என்ற எப்படிப்பட்ட சொர்க்கம், அது வானம் பூமிகளை எல்லாம் உள்ளடக்கும் அவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்க சோலைகளை உனக்கு சொந்தமாக இருக்கிறேன், அந்த பாக்கியம் உனக்கு வேண்டும் என்றால் அம் ஹசிபுத்தும் அந்ததுஹுலுல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு நீங்கள் சாதாரணமாக நுழைந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா, கபலிக்கும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு ஏற்பட்டது போன்ற துன்பம் உங்களுக்கு ஏற்படாமல், அவர்களுக்கு ஏற்பட்டது போன்ற கஷ்டத்தை நீங்கள் சுமக்காமல் சொர்க்கத்திற்கு செல்ல நினைக்கிறீர்களா, என்ன ஏற்பட்டுச்சான், அவர்களுக்கு வறுமை ஏற்பட்டது, நோய் நொடிகள் ஏற்பட்டது, ஆட்டுவிக்கப்பட்டார்கள், பல பகுதிகளில் இருந்தும் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஹத்தாய கூல ரசூலு வல்லதீன ஆமனும் ஆகும் அத்தான சொல்வா, அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும், எப்ப வரும் என்று நபிமார்களும் அவங்க சமுதாயமும் கெஞ்சி கேட்கிற அளவுக்கு ஆட்டுவிக்கப்பட்டார்கள். இப்படி போட்டு அடிக்கிறாங்களே, இப்படி போட்டு கொள்றாங்களே, இங்கு விடவே வராதா, அல்லாஹ் உதவி செய்ய மாட்டியா என்று அல்லாவிடத்தில் கெஞ்சி கேட்கிற அளவுக்கு துன்பங்களை சந்திக்காமல் அதை எதிர்கொள்ளாமல் சொர்க்கத்துக்கு போக நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறான். அல்ல அப்ப என்ன என்ன இதுல விளங்குது சொல்லிட்டு அவனே சொல்றான், இது நிலைக்காது, இந்த கஷ்டங்கள், இந்த துன்பங்கள், இந்த சிரமங்கள் எல்லாம் மிக சீக்கிரத்தில் அறிந்துவிடும், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய உதவி கிட்டத்தில் தான் இருக்கு, நீங்க நினைக்கிறீங்க அல்லாஹ்வுடைய உதவி கிட்டத்தில் தான் இருக்கிறது,
என்ற ஆறுதலோடு இந்த வசனத்தில் அல்லாஹ் ஒரு செய்தி வைக்கிறான். என்ன வைக்கிறான்? உனக்கு கஷ்டம் வரணும், உனக்கு துன்பம் வரணும், உனக்கு வறுமை வரணும், உனக்கு அடக்குமுறைக்கு நீ ஆளாக்கப்படணும், அப்பதான் சொர்க்கத்துக்கு போவேங்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? தெருவில் போய் துன்பம் வந்தா தான் சொர்க்கத்துக்கு போகலாமா? என்ன இரண்டு செருப்புல ரெண்டு அடி அடிக்க அப்படி கேட்கறல? போய்கிட்டே இருக்கும்போது துன்பம் வந்தா தான் சொர்க்கத்துக்கு போக முடியுமா? என் உண்டு சொத்தலாம் நீங்க பறிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லணுமா? துன்பம் வந்தா தானே சொர்க்கத்துக்கு போக முடியும். துன்பம் வந்தா தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னா இதுக்கு என்ன அர்த்தம்? எப்படி துன்பம் வரு? துன்பத்தை நீங்களே தேடி போறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்ல. வீடு நிறைய சாப்பாடு இருக்குது, நான் துன்பத்தை சகிக்கப்படுறேன், பட்டையா கிடக்க போறேன், இதா இது இஸ்லாம் அனுமதிக்குதா? வேற என்ன அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்? இதுல அல்லாஹ் வைக்கிற மெசேஜ் என்ன தெரியுமா? சத்தியத்தை எடுத்து சொல்லுடாங்கிறான். எடுத்து சொன்னாதான் இதெல்லாம் வரும். சத்தியத்தை எடுத்து சொன்னாதான் உனக்கு மார்க்கத்தினுடைய அனுமதியோடு இதெல்லாம் வரும். சத்தியத்தை எடுத்து சொல்லாம உன்னை சிறப்பு நாள் அடிச்சுக்கிறது, நீ நெருப்புல இறங்குறது, உன்னை நீ கஷ்டப்படுத்திக் கொள்வது, இதுக்கு மார்க்க தடை இருக்கிறது. உனக்கு கஷ்டம் வரவும் செய்யணும், துன்பம் வரவும் செய்யணும், அதுல நீ உறுதியாகவும் நிக்கணும் அப்படின்னு நல்லா சொல்றான்னு சொன்ன என்ன அர்த்தம்? அவர்கள் எதை சொன்னதற்காக துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்களோ, எதிலே உறுதியாக நின்றதற்காக கொடுமைப்படுத்தப்பட்டார்களோ, அதுல நீ உறுதியாக நிக்காமல் உன்னால் சொர்க்கத்துக்கு போக முடியாது. இப்ப தாவா பண்ண சொல்றான், என்ன சொல்றான் கேட்டா, நீ பிரச்சாரம் செய்ய வேண்டும், மக்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும் என்றால் வளையாமல் சொல்ல வேண்டும், அவனுக்கு புரிகிற விதத்தில் சொல்ல வேண்டும், அவனுடைய தீமையை தெளிவாக சுட்டிக்காட்டுகிற வகையில சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற பொழுது உனக்கு எதிராக அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டால் அதை இன்முகத்தோடு சகித்துக் கொள்ள வேண்டும். அதுக்குதான் அல்லாஹ் சொல்ல வரான். நூஹ் நபியுடைய மனைவியை ஒரு பக்கம் சொன்ன அல்ல, இன்னொரு பக்கத்தில் இன்னொரு அம்மாவை சொல்லி காட்டுறோம். தியாகத்திற்கு ஒரு இலக்கணம், தியாகத்திற்கு மாத்திரமல்ல தௌஹீதுக்கு இலக்கணம், ஈமானுக்கு இலக்கணம், இஸ்லாமுக்கு இலக்கணம். இப்படி வாழ்ந்த ஒரு பெண்மணியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல எடுத்து காட்டுறான். நீ மூமின்னு உன்னை நினைக்கிறியா? உண்மையில நீ அல்லாஹ்வை நம்புறியா? உன்னுடைய ஈமான் தூய்மையானது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நினைக்கிறாயா? நினைத்தால் இதோ பார், நான் ஒரு படம் காட்டுகிறேன், நான் ஒரு காட்சியை உன் முன்னால் வைக்கிறேன், இந்த காட்சியில ஒரு கதாநாயகி வருகிறார், இவரை மாதிரி உன்னால் நடக்க இயலும் என்றால் நீ மூமின், இவரை மாதிரி உன்னால் நடக்க இயலவில்லை என்றால் நீ போலி மூமின், நீ மூமின் இல்லைங்கிறான். எப்படி சொல்றான்? லரபல்லாஹு மதலன், முன் உதாரணமாக அல்லாஹ் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறான். யாருக்கு முன் உதாரணம்? நில்லதீன ஆமனும், மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, ஏகத்துவ கொள்கையில நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்களே அவர்களுக்கு முன் உதாரணமாக அல்லாஹ் ஏற்படுத்தி காட்டுகிறான். இம்ராத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை காட்டுகிறான். ஃபிரௌன் யார்? தன்னையே கடவுள் என்று சொன்னவன், ஆனா ரப்புக்கும் உள்ள ஆளா, உங்களுக்கு பெரிய கடவுள் நான் தான் என்று சொன்னவன். அலைசலி முழுக்கு மிஸ்ர, இந்த மிஸ்ருடைய எகிப்து ஆட்சியின் கைவசத்தில் இல்லையா? அன்ஹாரு ததிரீமின் தகுதி, இந்த நதிகள் எல்லாம் என்னுடைய கட்டளை பிரகாரம் ஓடிக்கொண்டிருக்கவில்லையா? கட்டளை பிரகாரம் மதகம் திறந்து தண்ணி ஓடும், அந்த அர்த்தம் சொல்றாங்க. ஆற ஓடுறவங்களும் கடவுள் திரும்ப ஒன்றும் கிடையாது. ஏன் கட்டளைப்படி இந்த ஆறுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கவில்லையா? எனக்கு மேல மா அழிவுத்தலக்கும் மின்னிலாகின் கைரி, என்னைய தவிர வேற கடவுள் உங்களுக்கு இருக்கிற எனக்கு தெரியவே இல்லைங்க. நான் ஒரு கடவுள் இருக்க ராஜா இருக்கிறேன், என்னை மிஞ்சி ஒரு கடவுளா? யார் சொல்றா? ஃபிரௌன் சொல்றான். அவனுடைய மனைவி ஆசியா அம்மா அவர்கள் பாக்குறாங்க, அடப்பாவி என்னை மாதிரி நீ இருக்கிற, நீ கடவுள் இல்லைங்கிறத ஒவ்வொரு நாள் நான் உன்னை பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். மனிதனுக்கு இருக்கிற எல்லாம் உனக்கு இருக்கிறது, உனக்கு பசிக்கிறது, உனக்கு தாகம் எடுக்கிறது, உனக்கு மனிதனம் கழிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது, மனைவியின் பக்கம் உனக்கு தேவை இருக்கிறது, உனக்கு வந்து எல்லா நோய் வருகிறது, உனக்கு பலவீனம் வருகிறது, எல்லாத்தையும் ஒன்னா வச்சுக்கிட்டு நீ கடவுளா என்று ஃபிரௌனுடைய மனைவி அவனை எதிர்க்கிறார்கள். அதே நேரத்தில் சாப்பாட்டு கஷ்டப்படுறார மூசா நபி, அவர் சொல்லக்கூடிய இறைவனையும் சிந்திச்சு பார்க்கிறார்.
அதான் கடவுள். மூசா நபி யாரை இறைவன் என்று சொல்கிறாரோ அவன் தான் கடவுள். இவன் தன்னை கடவுள் என்று சொல்றது பொய் என்று தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சா என்ன செய்யணும்? அட்ஜஸ்ட்மெண்டா? இப்ப இந்த அம்மா